डियर स्टूडेंट्स इप्पो पाक्का पोरदु ओरु इम्पोर्टेंट आना कॉन्सेप्ट थ्री मार्क एलेक्ट्रोस्टैटिक इंडक्शन एन्ना अप्पडिंगरद पाप्पोम इप्पो आरंभत्तुल नम्म एन्ना पात्तोम वी मेक द कंडक्टर एलेक्ट्रिसिटी ऑन रब्बिंग तेक्किरद मूलमा ग्लास वंदु सिल्क क्लॉथ वच्चु रब पण्णुवोम अदे मारी नम्म एबोनाइट वंदु फर्र वच्चु रब पण्णुवोम अब इट गेट चार्ज्ड ऑन रब्बिंग विद अप्रोप्रिएट मटेरियल एंड व्हेन द चार्ज्ड कंडक्टर मेक इन कांटेक्ट विद आर टच बाय अनदर कंडक्टर अब चार्ज टू फ्लो फ्रॉम द चार्ज्ड रॉड टू द कंडक्टर अब चार्ज्ड रॉड लर्न्ड अंदर कंडक्टर के पास आ और क्वेश्चन के एक ना Is it possible to charge a conductor without any contact? ஒரு பொருளை எந்ததும் தொடக்கூடாது ரப் பண்ணக்கூடாது அப்போ அதை சார்ஜ் அடைய வைக்க முடியுமா அப்படிங்கிறான் The answer is yes. So the type of charging without actual contact தொடாமலே ஒரு பொருளை சார்ஜ்டு ஒன்றா மாற்றிடுறது சார்ஜ் ஏற்பட வச்சிடுறது அந்த மெட்டீரியலை டிஸ்பிளே டிஸ்டர்ப் பண்ணாமலே அது மேலே சார்ஜை உருவாக்கிக்கிறது சார்ஜிங் விதவுட் ஆக்சுவல் காண்டாக்ட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ அதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அப்போ முதல் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஐ டேக் எ நியூட்ரல் கண்டக்டர் அப்போ நியூட்ரல் கண்டக்டர்னா சார்ஜ் இஸ் ஜீரோ positive negative charges all are in random motion la irukum abdingiradhu namal theriyum now a neutral conductor placed on the insulating stand appo or insulating stand mela na vechiruken now a negatively charged rod is bring near to the conductor अब नेगेटिव चार्ज्ड रॉड வரும்போது என்ன ஆகும் லைட் சார்जेस ரிப்பல் இதில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிப்பல் ஆகி அண்ட் இட் கான்சென்ட்ரேட் அட் தி ஃபார் சைடு அண்ட் நியர் சைடு தி பாசிட்டிவ் சார்जेस ஆர் இன்டூஸ்ட் ஏன்னா ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் லேயா பாசிட்டிவ் சார்ஜ் இன்டூஸ் ஆகும் சோ இது கொண்டு வரதுக்கு முன்னாடி தி ஆல் ஆர் இன் ரேண்டம் மோஷன் uniformly motion la irukum but when it brings near the negative charges the electrons are move away and positive charges are bring near to the rod inda rod ku pakkathula vandrom so total net charge vandu ipoy zero da ena inga ethana positive charge irukko athana electrons inge irukku மொதல் யூனிஃபார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருந்தது இப்போ தனியாக பிரிஞ்சிருக்கு ஆனாலும் நெட் சார்ஜோட வேல்யூ ஜீரோ அப்படின்னு சொல்கிறேன் நவ் இப்போ இந்த மாதிரி இருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எண்டை ஐ கனெக்ட் டு த எர்த் எர்த்தோட கனெக்ட் பண்ணிடுறேன் கிரவுண்டிங் இதுக்கு பேர் கிரவுண்டிங் ஆர் எர்த்திங் ஸோ இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் accept more electrons to the ground எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்தாலுமே கிரவுண்டுக்கு கொண்டு போயிடும் அப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் எல்லாம் இந்த கிரவுண்டுக்கு போயிடும் நவ் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒன்லி ரிசைட்ஸ் இன் இட் ஆல் நெகட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ டு த கிரவுண்ட் கிரவுண்டுக்கு போயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் I remove the grounding. Groundingை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் எலக்ட்ரான் எல்லாம் கிரவுண்டுக்குள்ள போயிடுச்சு இங்கிருந்த எலக்ட்ரான் எல்லாம் ஆல் ஆர் மூவ் டு த கிரவுண்ட் நவ் த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ரிசைட் அட் த பிளேஸ் ஆஃப் த ராட் த ராடுக்கு பக்கத்திலேயே இருக்கு டியூ டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நவ் ஐ ரிமூவ் த negatively charged rod negative charged rod I removed remove பண்ண பிறகு அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் அப்படினு கேட்டனா it is distributed uniformly
யூனிஃபார்ம்லி ஓவர் த சர்ஃபேஸ். அப்போ யூனிஃபார்மாக அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். நவ் அன்சார்ஜ்டு ஒன்னாக இருந்த கண்டக்டர் நவ் இட் பிகம்ஸ் த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டராக மாறிடுது. இப்போ இதே கொஸ்டின் வந்துட்டு வேறு விதமாக கேட்போம். எப்படி கேட்போம்? இப்போ நெகட்டிவ் சார்ஜ்டு ராடுக்கு பதிலாக பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராடை நான் கொண்டு வரேன். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராடு கொண்டு வரும்போதே த பாசிட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூசஸ் நியர் த ராட். அடுத்து இதை கிரவுண்ட் பண்ணும்போதே பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு போயிடும். அப்போ எலக்ட்ரான்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். அப்போ இது என்னவா மாறிடும்? இட் கெட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒன். ஓகேவா? இது ஒரு 3 மார்க்கில் இந்த க்வெஸ்சன் கேட்போம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?